உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அக்டோபர் 31 தேர்தலை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் தற்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் 4 வாரங்கள் அவகாசம் கேட்டு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அம்மனு விசாரணைக்கும் ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வழக்கறிஞர் ஜெய் சுஷன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அதில் அக்டோபர் 31 தேர்தல் நடத்துவதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் உறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது கால அவகாசம் கேட்பது நீதிமன்ற அவமதிப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. We'll be right back.